dear 11th standard business max students, in எக்ஸைஸ் number 2.1 algebra, resolve into partial fractions. பார்ஷியல் factorize இவங்களே ஃபேக்ட்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக இருக்குது எடுத்தோடனே உடைக்க ஆரம்பிச்சிடலாம் வெறும் எக்ஸ் மட்டும் வந்தால் ஒரு லெட்டர் தான் மேலே வரும் ஏ எக்ஸ் ப்ளஸ் டூ ஆனால் ஸ்கொயரில் நால, உள்ளார வெறும் எக்ஸு தான் வெளியில் ஸ்கொயர் நால, பி வச்சு ஸ்கொயர் இல்லாமல் ஒரு வாட்டி எழுதணும் சி வச்சு ஸ்கொயரோட ஒரு வாட்டி எழுதணும் ஸ்கொயர் இல்லாமல் ஒரு வாட்டி எழுதணும் ஸ்கொயரோட ஒரு வாட்டி எழுதணும் இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி தான் பிரிக்கணும் இங்கே ஸ்கொயர் வந்தால் ஸ்கொயர் இல்லாமல் ஒரு வாட்டி ஸ்கொயரோட ஒரு வாட்டி எக்ஸ் வெறும் எக்ஸ் வந்தால் மேலே ஒரு லெட்டர் தான் ஏபிசி அந்த மாதிரி தான் வரும் எக்ஸ் பவரில் ஒன்று இருந்தால் மேலே எக்ஸோட அது கம்மியாக வரும் எக்ஸ் பவர் ஒன்னோட கம்மி எக்ஸ் பவர் ஜீரோ ஒன்று கம்மி பண்ணணும் எக்ஸ் பவரை அப்போ எக்ஸ் பவர் ஒன்று கம்மி பண்ணால் எக்ஸ் பவர் ஜீரோ அதனால் எதுவுமே வராது மேலே நான் வச்சுங்க இப்படி தான் பிரிக்கணும் இதை இதான் மாடல் இதுக்கு ஸ்கொயர் வந்தால் வெறும் ஒரு வாட்டி ஸ்கொயரோட ஒரு வாட்டி மேலே ஒரு எழுத்து இங்கே ஒரு எழுத்து இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிடும் எக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இசும் எல்சிஎம் எடுக்க போகிறேன் இது காமனே இல்லை அதனால் இது எழுதணும் இதில் ரெண்டு காமன் ஆனால் பெருசு தான் எழுதணும் எது பெருசு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு அதை தான் எழுதணும் அதை தான் எழுதணும் எது பெருசோ அதை தான் எழுதணும் அதை தான் எழுதணும் இது சின்னது ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது டென்த்தில் படிச்சிருப்பீங்க எந்த ஃபேக்டர் அதிகமான பவர் இருக்குதோ அதை தான் எழுதணும் இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ செட்டில் ஆகிடும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே போகும் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த சமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு பீஸு ஆனால் ஒரு பீஸ் தான் ஃப்ரெண்ட் ஆகுது இப்போ இன்னும் ஒரு பீஸ் மேலே போகும் இது சுத்தமாக ஃப்ரெண்டே ஆகல அப்போ இதுவும் மேலே போகும் இப்போ பீ கிட்டே ரெண்டு பேர் வருவாங்க எக்ஸ் ப்ளஸ் டூவும் வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்றில் ஒரு பீஸ் செட்டில் ஆகல அதுவும் மேலே போயிடும் ப்ளஸ் சி இந்த ரெண்டு பீஸ் இது கூட செட்டில் ஆகிடும் அப்போ இது எதுவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் செட்டில் ஆயிடும் அப்போ இது மட்டும் மேலே போயிடும் எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் மேலே போயிடும் எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் மேலே போயிடும் டினாமினர் டினாமினேட்டர் கேன்சல் அப்போ என்ன வரும்னா ஏ இன்டூ இது ஈக்குவல் டு இது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இன் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ வந்துடும் ஏ கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடிக்கணும் பொட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ போடலாமா மைனஸ் டூ போட்டால் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகாது இது காலி மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகாது இது காலி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ போட்டால் மைனஸ் டூ ப்ளஸ் டூ இது ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூ ப்ளஸ் டூ இது ஜீரோ ஆகிடும் இது மட்டும்தான் வரும் நீங்கள் வேணால் போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஜீரோ தான் ஆகும் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஜீரோ into anything திங் ஜீரோ மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ எனி திங் ஜீரோ ஜீரோ நான் இதை மட்டும் எழுதுகிறேன் a into மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஸ்கொயர் இது 0 ஆவாது அதனால் அதை மட்டும் எழுதியிருக்கிறேன் இந்த பக்கம் மைனஸ் டூ எக்ஸுக்கு மைனஸ் டூ தானே போகிறீங்க மைனஸ் டூ இதோ ஒரு மைனஸ் டூ இது மைனஸ் த்ரீ –2 ஸ்கொயரா மைனஸ் டூ மைனஸ் கூட்டினீங்கன்னா மைனஸ் நாலா மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணனா வரும் நைனா மைனஸ் ஃபோரா அப்போது நைனை கீழே அனுப்புனீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை நைன் யாரோட ஆன்சர் ரெடி ஏவோடைய ஆன்சர் ரெடி ஏவோடைய ஆன்சர் ரெடி ஆஃப்டர் ஃபைனிங் த வேல்யூ ஆஃப் ஏ நெக்ஸ்ட் வி ஆர் ப்ரொசீடிங் டு வேல்யூ ஆஃப் பிஆர்சி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டு பார்க்கலாமா ஒன் போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் மைனஸ் ஒன் இது ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் இது ஜீரோ இது மட்டும் ஜீரோ ஆகாது அப்போ இங்கே மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் ஜீரோ ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுலாம் காட்ட வேணாம் இதை மட்டும் போட்டால் போதும் சி இன் டூ ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் அப்போ சி இன் டூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்போ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ இதுதான் என்னுடைய சி ஆன்சர் ஃபைன் இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும் ஏ முடிஞ்சிருச்சு சி முடிஞ்சிருச்சு நீங்கள் மைனஸ் டூ போட்டாலும் முடிஞ்சிடும் ஒன் போட்டாலும் முடிஞ்சிடும் வேறு எது போட்டாலும் எதுவும் ஜீரோ ஆகாது ஏன்னா நம்மளுடைய வீக் பாயிண்டே மைனஸ் டூவும் ப்ளஸ் ஒன்னும் தான் மைனஸ் டூவும் ப்ளஸ் ஒன்னும் தான் இந்த சம்மோட வீக் பாயிண்ட் வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்போ வேறு வழி கிடையாது வேறு எதாவது ஐடியா பண்ணணும் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பாருங்க இங்கே ஸ்கொயர் பண்ணிணா கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஏ வாழை மட்டும் இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் வரும் அப்போ இந்த ஃபஸ்ட்டு இடத்துலேருந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் நிறைய இடம் வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்லாம் வரும் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் வருமா கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ வாழைப்பிருக்கனிங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் இங்கே பாருங்கள் எக்ஸி எக்ஸி மட்டும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வருமா கண்டிப்பாக வரும் அது கூட பிஏ மட்டும்லேயே பண்ணால் பி எக்ஸ் ஸ்கொயரும் வரும் பி எக்ஸ் வேறு எங்கேயுமே ஸ்கொயர் வராது இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்கொயர் வரும் இங்கே ஒரு ஸ்கொயர் வரும் வேறு எங்கேயும் வராது இந்த இடத்துல ஸ்கொயரே வராது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இது ஈக்குவேட் பண்ண போகிறேன் இங்கே இருக்கிற எக்ஸ்கொயர் ஜாதியையும் இங்கே இருக்கிற எக்ஸ் குயர் ஜாதி ஈக்குவேட் பண்ண போகிறேன் இங்கே இருக்கிற எக்ஸ்கொயருடைய நம்பர்ஸையும் இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரோட நம்பர்ஸையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன் இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் எல் எச்எஸ்ல இருக்கிற எக்ஸ்கொயர் நம்பர் என்னது ஏ அப்புறம் பி நடுவில் என்ன சிம்பிள் பார்த்துங்க ப்ளஸ் பி இங்கே ஏதாவது ஸ்கொயர் இருக்குதா இல்லை அதனால ஜீரோ எக்ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் இது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயரோடு இருக்குது இது இந்த பக்கம் எல்ஹெச்எஸ் பக்கம் இருக்கிறது இது ஆர்ஹெச்எஸ் பக்கம் இங்கே இல்லை பாருங்கள் ஸ்கொயரே இல்லை அப்படின்னா ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் இது எல்ஹெச்எஸ் கோஷ்டி இது ஆர்ஹெச்எஸ் கோஷ்டி எல்ஹெச்எஸ் இக்வட்டூர் ஆர்ஹெச்எஸ் இகட்டரில் தானே இருக்குது அப்போ எல்ஹெச்எஸில் இருக்கிற ஏ கூட்டல் பியும் ஆர்ஹெச்எஸில் இருக்கிற ஜீரோவும் ஒன்று தான் ஏன்னா இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் பார்ட்டி இதுவும் எக்ஸ்கொயர் பார்ட்டி இதுதான் டெக்னிக் இந்த சம்மில்

உடச்சி போட்டாச்சி ஓகே தேங்க் யூ